हाय मे चले कुटी वेलकम बैक टू आवर चैनल अंड इन्नैक्कु नम्म पाक्क पोर वीडियो एन्ना अप्पडिना डार्क क्लिप्स सो डार्क क्लिप्स को वंदु नरैया रेमेडीज इरुक्कु लेमन यूस पण्णलाम अप्पडिनु सोल्रांग बीट्रूट अप्ले पण्णा सरियायिरुम अप्पडिनु सोल्रांग अप्पुरम अंद शुगर इरुक्कु अंद शुगर कूड वंदु हनी मिक्स पण्णि अप्ले पण्णा सरियायिरुम अप्पडिनु सोल्रांग सो अदुल वंदु बीट्रूट बीट्रूट वंदु रोम्ब ईसिया इरुंछु अंड अदु कूड वंदु अदुल वंदु ओरु एक्स्ट्रा बेनिफिट एन्ना अप्पडिना बीट्रूट रेगुलरा अप्ले पण्णिट्टु इरुंदा डार्क क्लिप्स रेडी आयिरुम சரி ஓகே சரியாயிரும் அண்ட் டார்க் லிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளீச் ஆகி கொஞ்சம் சரியாயிரும் அண்ட் பிங்க் லிப்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பீட்ரூட்டை வந்து டெய்லியும் அப்ளை பண்ணி ஒரு 5 days சேலஞ்ச் மாதிரி நம்ம பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி பீட்ரூட் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ பீட்ரூட் அப்ளை பண்ணுறதுனால வந்து நமக்கு டார்க் லிப்ஸ் ஃபஸ்ட்டு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ட்ரை லிப்ஸ் ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா லிப்லாம் இந்த தோல் தோலாக இருக்கும் இல்லையா குட்டி குட்டியாக தோல் தோலாக வந்துடும் கட் கட்டாக வரும் இந்த மாதிரி ஸோ அது எல்லாமே சரியாயிரும்னு சொல்கிறாங்க அண்ட் லாஸ்ட்டாக பிங்க் லிப்ஸ் வரும் இது நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம லிப் வந்து கொஞ்சம் பேலாக இருக்குனாலும் பிங்க்காக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த 4 பெனிஃபிட்ஸ் தான் சொல்கிறாங்க ஸோ நான் அப்ளை பண்ணிட்டு இந்த 4ல எனக்கு எது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ பீட்ரூட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் இருக்கு இல்லையா லிப் பாம் கூட வந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணலாம் அண்ட் ஷியா பட்டர் ஷியா பட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷியா பட்டர் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட கிடைக்கும் இல்லையா நம்ம ஊரில் கீ ஸோ அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் வந்து லிப் பாமாக அப்ளை பண்ணலாம் அண்ட் சுகர் கூட பீட்ரூட் ஜூஸை மிக்ஸ் பண்ணி லிப் ஸ்க்ரப் மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னா பீட்ரூட் இருக்கு இல்லையா பீட்ரூட் ஸ்லைசஸை டைரெக்டாக லிப்பில் அப்ளை பண்ணுறது ஸோ நம்ம வந்து ஃபோர்த் தான் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ நான் அதை என்ன சொல்கிறது ஆல்ரெடி 5 days ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்னென்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு குட்டி பீட்ரூட் எடுத்துகிட்டு டெய்லி வேணுங்கிற சின்ன சின்ன ஸ்லைசஸ் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு பீட்ரூட் வந்து 1 week கரெக்டாக இருந்துச்சு ஸோ அப்ளை பண்ணோன்னே பிங்க்காக தான் இருக்குது பாப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் அதை வந்து வாஷ் பண்ண போகிறது இல்லை எனக்கு அவ்வளோ ஹெவியாக இல்லை ஸோ இன்றைக்கி day 2 ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு எப்பவும் போல தான் இருக்குது எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில ஸோ இன்றைக்கி வந்து அந்த சைஸை மறுபடியும் குட்டி பண்ணிட்டேன் ஏன்னா இதுவே நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று நான் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் அதுவே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் வந்து வாஷ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் ஸோ அதனால் அங்கே நல்லா போட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து day 3 உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் பிங்க்காக இருக்க மாதிரி தெரியுது இல்லைனா வந்து எனக்கு வந்து இதை விடவே லிப் பேலாக தான் இருக்கும் ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடம் மேலே ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரில ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் இருக்க மாதிரி இருக்குது இங்கே எனக்கு க்ளோஸ் அப்பை கட்டுறேன் பாருங்க இங்கே வந்து ட்ரை ஆகி இப்படி 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 கட் கட்டாக இருக்கும் ஒரு மாதிரி உறிஞ்சிருக்கும் ஸோ இப்போ அதெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது ஸோ தெரியுதா ரொம்ப ஸ்லைட்டாக பிங்கிஷாக தெரியுது ஸோ இந்த ரெட்னோவேட் க்ரீம் இருக்கு இல்லையா அது விட்டதுனால அந்த பிம்பிளெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வருது
ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதிலே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ நானும் சொல்லிடுறேன் எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 4 யூசஸ் பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட் எனது ட்ரை லிப்ஸு க்யூர் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப ட்ரை சீக்கிரம் ட்ரைலாம் ஆகாது, அதனால வந்து எனக்கு நார்மலாக தான் இருக்கும். அதனால வந்து அது க்யூர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த சாப்ட் லிப்ஸ், அந்த குட்டி குட்டியாக இந்த கோடு கூட வரும் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்லைட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக தோல் சீக்கிரம் வந்துடும். அண்ட் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த இடத்துல இப்படி கட் கட் கட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு 1 இருந்துச்சு. 5 வந்து அது நல்லாவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ அந்த கோடே இல்லை, அவ்வளோ டார்க்காக அந்த மாதிரி இல்லை, அது சரியாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, அது எனக்கு சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பிங்க் லிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அது வந்து எனக்கு 4th டே 5th டே வந்து ரொம்ப மைல்டாக கொஞ்சோண்டு வந்து பிங்க்காக இருக்க மாதிரி தோணுச்சு. அது வந்து எனக்கு பர்மனெண்ட்டாக அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் 5 டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது பர்மனெண்ட்டாக பிங்க்காக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை நம்ம 6 மந்த் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே பிங்க்காக கூட இருக்கலாம் லிப்ஸு. ஸோ அதுக்கு வந்து நான் 1.5 மார்க் கொடுக்குறேன், ஏன்னா அது லைட்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் டார்க் லிப், ஏன்னா நம்ம மெயினாக யூஸ் பண்ணதே டார்க் லிப்காக தான், அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா எனக்கு மேலே லிப் இருக்கு இல்லையா, மேலே லிப் வந்து டார்க்காக இருக்கும். இந்த இதை கம்பேர் பண்ணுறப்போ நார்மலாகவே எல்லாருக்கும் அப்படி இருக்கும் இல்லையா, இது வந்து ரொம்பவே எனக்கு டார்க்காக இருக்கும். அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு, லைட்டாக பிங்க் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் டார்க் கம்மியாகலை. டார்க்காக இருக்குன்னா கொஞ்சம் ப்ளீச் ஆகணும் இல்லையா, கொஞ்சம் பேல் ஆகணும், அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஆகலை, டார்க்காகவே தான். இந்த காரணம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டார்க்காக தான் இருந்துச்சு. ஸோ அந்த 4 பெனிஃபிட்டில் வந்து எனக்கு 2 ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நான் எவ்வளோ மார்க் தருவேன் அப்படின்னா 2 மார்க்ஸ் தருவேன். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 4 பெனிஃபிட்டில் 2 எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் மெயினாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்மே இல்லை. ஸோ அதனாலேயே நம்ம தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இதனால வந்து நமக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமே வராது. அண்ட் லிப்புக்கு நம்ம ஏதாவது கேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ பீட்ரூட் வந்து யூஸ் பண்ணலாம், அது ஒர்க் அவுட் ஆகுது, அது ஓகே. ஸோ டார்க் லிப் அப்படின்னாலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பார்த்தா தான் வந்து அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ டார்க் லிப்ஸ்க்கு வந்து நான் ஒரு 5 ரீசன் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ரீசன் என்னன்னு பார்த்து அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பீட்ரூட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னுமே அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா வந்து சன் எக்ஸ்போஷர். ரொம்ப நமக்கு என்ன சொல்கிறது, வெயிலில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் எப்படி டார்க் ஆகுது, அதே மாதிரி நமக்கு லிப்பும் டார்க் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம லிப்பும் சன்ஸ்க்ரீன் பண்ணுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம நார்மலாக லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது SPF கொடுத்துருப்பாங்க, SPF 30, SPF 20 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ SPF 30 மேலே இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணாலே வந்து நமக்கு வந்து சன் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ நீங்கள் லிப் பாம்ஸ் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கலாம், வீட்டில் SPF இருக்க மாதிரி வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வெளியே போகிறப்ப நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து SPF இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுறது நல்லது. செகண்ட் ரீசன் சிகரெட் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனாலே வந்து லிப் டார்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாய்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரெக்னன்சியாக இருக்கப்போ வந்து நமக்கு ஸ்கின்னு லிப் எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். அது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அது வந்து ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால தான் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கிறப்ப அதுவே சரியாயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பெருசாக வரி பண்ணணும் அவசியம் இல்லை. 4th, நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும். நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கல அப்படின்னாலே வந்து லிப்பு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நமக்கு லிப்பு ட்ரை ஆக ஆக கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி நம்ம சன்னில் படுறப்போ லிப் டார்க் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கிறப்ப வந்து லிப் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக தண்ணி குடித்தாலுமே வந்து லிப் எப்பவுமே ஸ்மூத்தாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அண்ட் 5th ரீசன் என்ன அப்படின்னா மெடிக்கேஷன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா சில ஒரு பர்டிகுலர் டேப்லெட் சொல்கிறாங்க, அந்த மாதிரி டேப்லெட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு லிப்ஸு ஸ்கின் எல்லாமே வந்து கொஞ்சம் பிக்மெண்டடாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து லிப்பும் ஸ்கின்னு வந்து கொஞ்சம் டார்க் ஆகும், கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி ஏதாவது ரீசனுக்காகவே வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணாலே வந்து ஸ்கின்ல வந்து பிக்மெண்ட் ஆகுறது, லிப்பில் பிக்மெண்ட் ஆகுறது, அது எல்லாமே கம்மியாகும். ஸோ இந்த 5 ரீசனில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட்ரூட்டு இல்லை வேறு எந்த ரெமெடி யூஸ் பண்ணாலுமே வந்து அது கொஞ்சம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.